ஏன்டா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சு இருக்கிறதுலே கஷ்டமான குரூப்பாக விஸ்காம் எடுத்து அதெல்லாம் ஒரு குரூப்பான சொந்தக்காரங்க சுற்றி இருக்கவெல்லாம் திட்டி காரி துப்பி வீட்டில் வந்து வேலையே இல்லாமல் ஒரு வேலை சோறு சாப்பிடும் போது எங்கள் அப்பா அத்தனை சோறுனு திட்டி திட்டி சாப்பிட்ற ஒரு சுத்தனில் சிக்கி சிக்கி வலிச்சு வலிச்சு இறங்கி அப்புறம் எத்தனையோ கம்பெனியில் போய் எவ்வளோ வேலை தெரியாமல் எவ்வளோ ஒரு புண்ணியமான வேலை தருவான் அந்த வேலையை பிடிக்க நினைக்கிற ஒன்றை மாதிரி பொறம்போக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்க வேலையில் பட்டதாக எனக்கு எவ்வளோ திமுறா இருக்கும் அடிச்சுட்டு சிவகார்த்திகேயனை வந்து நீங்கள் அப்படியே இமிடேட் பண்ணுறீங்க சிவகார்த்திகேயன் வாய்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எடுத்துக்கிறதா வேணாமா வெளியே போனால் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் யாசிகா வந்து இன்டர்வியூ பண்ணோம் இன்டர்வியூ இல்லாமல் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று போயிட்டுருக்கு அது இப்போ தான் இப்போ ரீட் ரெண்டாயிட்டு இருக்கு முதலியும் அப்போ பண்ணானுங்க அப்போ பண்ணி அப்போலாம் ஓடல பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்த்தானுங்க இப்போ பிக் பாஸ் யாசிகா ஆனந்தின் அப்படின்னு போட்ட உடனே அது பாட்டில் பிச்சுட்டு போகுது அதுக்குள்ளே யாசிகா ஓ ஆ ஓ இடிக்கா ஹோம்லியாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதில் என்ன கூத்துனா நாங்கள் பண்ணி முடிச்சோம் இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்டு தான் அங்கே ஃபோன் பண்ணி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்ன ஹெல்ப் யாசிகா தான் எனக்கு இன்டர்வியூ கிடைக்கல யாசிகா அம்மாவை போய் இன்டர்வியூ எடுக்கட்டுமா வெளியே காட்டிக்காத அந்த இட்லி திம்பாத்துல வடிவேல் முறப்பா தின்னு அப்படின்ற மாதிரியே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு அழகான ஒரு வாலிபர் வந்திருக்காருங்க யாருன்னு கேட்குறீங்களா ஸோ இது யாருன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் ஃபேஸ்புக்கின் மன்னன் இன்ஸ்டாகிராமின் வல்லவன் மியூசிக்கலியின் மன்மதன் ஸோ இப்படி பெயர் சொல்லிட்டே போகலாம் ஸோ விஜய் டிவியின் செல்ல குழந்தை வளரும் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி என்ன நிறைய சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரோ ரொம்ப லாங்காக போகுது நம்ம கூட வந்திருக்கிறது வேற யாரும் இல்லைங்க அழகான யங்ஸ்டர் விஜய் பப்பு அவர்கள் வெல்கம் டு அவர் ஷோ பப்பு வெல்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வீட்டுல நல்லா இருக்காங்களா அப்பா நல்லா இருக்காங்களா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா சூப்பர் 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 அப்புறம் பப்பு உங்களோட விஜய் பயணம் எப்படி போயிட்டு இருக்கு அப்புறம் இப்ப சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா தரம் கண்ணெல்லாம் கலங்குது சீரியல்லாம் ஒன்று ஆனால் சீரியல் அழுகுவாங்க இல்லையா அதனாலாம் அது அப்படியே போயிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் ஆங்கர் இன்னொரு பக்கம் சீரியல் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு பேரில் போயிட்டு இருக்கு சூப்பர் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரிவியூவர் டு ஒரு பெரிய டிவி சேனல்ல ஒரு விஜே அதுக்கப்புறம் இப்ப சீரியல் இந்த பயணம் எப்படி இருக்கு ஒண்ணு இல்ல பிரதர் ஏன்னா இப்போ ரிவ்யூ பண்ணும்போது நம்ம ஸ்டேஷன் இருக்காது லைனே இருக்காது பிறந்த குழந்தை மாதிரி என்னன்னா போய் விளையாட்டு இப்போ படம் பார்க்கும்போது நம்ம தோல்ஸ்னா கராய்ச்சிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் யார வேணா கராய்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இப்போ போது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க ஸோ அதனால வந்து கரெக்டாக தான் பேசணும் அளவாக தான் பேசணும் ஆமாம் அளவாக தான் பேசணும் ஓவராலாம் போய் வெளியே வாய்ப்புடாது அந்த மாதிரி இருக்க ரிவ்யூ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எப்போ உங்களுக்கு இந்த விஜய் ஆகணுன்ற ஒரு தாட் வந்துச்சு எப்போ அவுட் பஸ் ஆனீங்க அது லைக் நான் சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தேன் சின்ன வயசில் டான்ஸ் ஷோலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு சேனலில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு டென்த் லெவன்த்து டைமில் சான்ஸ் இல்லாமல் இருக்கும்ல அப்போ சின்ன பையன் இல்லாமல் பெரிய பையன் இல்லாமல் ஒரு அடு எழுந்து இருக்கும் எங்கே ஒரு ப்ரொப்பரானோ அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பார் இதெல்லாம் எப்படி ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு சேனலில் வந்து ஒரு ஒரு விஜேக்கு வந்து ஆடிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க அப்போது நான் வந்து ஒரு சேனலில் போய் இருக்கேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னால் சரி போய் இருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு ஸோ அதனால் அவர் சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு தான் போக மாட்டோம் ஸ்கூல்னா மட்டும் ஸ்டூடியோ போகிறாரு ஆ ஓகேப்பா போயிடறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவேன் அந்த மாதிரி அந்த சேனலில் போயிட்டு அங்கே ஆரம்பித்து அப்படியே தெரிஞ்சு என்ன சொல்லுவேன் உண்மையாக தான் இருக்காங்க
பேசுவோம். அப்புறம் வந்து ரித்விகாவும் சரி, அவங்க வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. நல்லா ஃபாலோ பண்ணிருக்கியப்பா, நானே விட்டுட்டு கரெக்ட். ஆமா, அப்படி கேட்டிருந்துருப்பாங்க. அடுத்து யாசிகா வந்து இன்டர்வியூ பண்ணோம், இன்டர்வியூ இல்லாம ஒரு பைலட் பிலிம் ஒன்னு போயிட்டு இருக்கு, அது வர பிளாப்ல டிராப்ல வச்சிருக்கோம். அதுல நம்ம ஆல்பம் சாங் ஒன்னு பண்ணிருந்தோம், அது நானும் அவங்களும் பண்ணிருந்தோம். அது இப்பதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதலியும் அப்ப பண்ணானுங்க, அப்போ பண்ணி அப்பெல்லாம் ஓடல, 10 பேர் 15 பேர் பார்த்தானுங்க. இப்ப பிக் பாஸ் யாசிகா ஆனந்தின் அப்படின் போட்ட உடனே அது பாட்டுல பிச்சுட்டு போகுது. அதுக்குள்ள யாசிகா ஓ ஆ ஓ இடித்த ஹோம்லியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது இதுல என்ன கூத்துனா, நாங்க பண்ணி முடிச்சோம், இன்னொரு ஒரு யூடியூப் சேனல்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்டு தான் அங்க போன் பண்ணி, தம்பி எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, என்ன ஹெல்ப், யாசிகா தான் எனக்கு இன்டர்வியூ கிடைக்கல, யாசிகா அம்மாவை போய் இன்டர்வியூ எடுக்கட்டுமா, யாசிகா வீட்டுல பிஆர்ஓ வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அந்த மாதிரிதான். சரி ஓகே, ஃப்ரெண்டா பழகிட்டேன், சரி தாங்க போங்க, பிடிக்க பிடிக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பர் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டாங்க. அம்மாவை உங்க கலை பயணத்துல நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிருப்பீங்கல்ல, சோ அதுல வந்து போல்டான ஒரு போல்டான பர்சன்ஸ்ல குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர், ராதா ரவி அவர்கள் அண்ட் ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா, சோ அவங்க எப்படி ஆண்ட்ரியா ரொம்ப நேரம் பாத்துருப்பீங்க போல, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா மட்டும் பாக்குறேன் மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சோ அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு கரேஜ் எப்படி வந்தது, ஏன்னா அவங்க ஒரு போல்டான பர்சன், சோ மீடியால எல்லாருக்குமே தெரியும். நானுமே அப்படிதான் பயந்துட்டு தான் இருந்தேன், இட்லி திம்பாட்டில வடிவேல் முறப்பா தின்னு அப்படின்னா மாதிரி உங்க போய் சார் மாதிரி சார் இன்டர்வியூ சார் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு மாதிரி பேசுறேன் சார். அப்புறம் கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே என்ன ஒரு 3 நிமிஷத்துல இப்படியே பார்ப்பாங்க மேல இருந்து, சரி போ ஜாலியா போலாம் போ அப்படின்றாங்க. ஒரு ஸோ அப்படின்னும் போது ஒரு பெரிய அங்கேருந்து அவருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஃபோன் வந்து, எனக்கு இதுக்கப்புறம் ஃபோன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன், அவன் தான் கேட்குறானா அப்படின்ற மாதிரிலாம் ஆகி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பக்கு புக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி நல்லா போய் ரீச்சுக்கு போகுது, அது வாட்டில் விட்டா ஒரு 15 மில்லியன் 18 மில்லியன் பேருக்கு போகிறது, நீ இதெல்லாம் ஓடுறீங்க நல்லதெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் கம்மி பண்ணிட்டு ரியல் வீடியோ போட்டோம், டக்கு நாங்கள் இன்டர்வியூ போட்டோம், அதுவுமே நல்லா கிளிக் ஆச்சு. சாரோட என்ன எனக்கு பிடிச்ச விஷயம்னா, இதை வந்து இன்னொரு ஒரு டப்பிங் யூனியன் அவர் தலைவர், ஸோ டப்பிங் யூனியனில் வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார், ஒரு பையன் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தான், எப்பயுமே வந்து இன்டர்வியூ பார்த்துலாம் எனக்கு வந்து சான்ஸ்லாம் வராது, பட் இந்த பையன் வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் என்கிட்ட கேரக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி கேரக்டரில் நீங்கள் பண்ணுங்க ஜாலியாக அப்படின்னு கேட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னாரு. ஓடும் என்னை ஸோ பண்ண வைக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு ஒரு கிளாஸ் நடிப்பு கிளாஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 50-60 பசங்க இருந்தாங்க, எங்களோட ஹெட்டெல்லாம் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் அந்த இது பண்ணி காமிக்கிறேன், அந்த ஒரு ஷோவோட எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். பண்ணி முடிச்சுனே ஒரு 60 பேர் செம்ம கிளாப்ஸு,
அது அப்படியே பாசிட்டிவா போனதுனால அது அப்படியே போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் கமெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா ஓகே, ஐயோ எடுத்துக்கிறதா வேணாமா, வெளியே போனா அடிப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர் ப்ரோ. அப்புறம் பாப்போ, எனக்கு ஒன்னு தோணுச்சு. நான் கேபிஒய் பார்க்கும்போது மற்ற இன்டர்வியூஸ் நிறைய பேசுறீங்க, நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்குறாங்க, பட் கேபிஒயில ஏன் நீங்க பேச மாட்டீங்க? ஒரு நாள் நீங்களே பேச மாட்டீங்களா, இல்ல வாய்ப்பு கொடுக்க மறுக்கப்படுகிறதா? கரெக்டான கேள்விதான். என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை ஈவெண்ட்லாம் போகும்போது கேட்பாங்க, பேசுங்க பெரிய சொல்றது, நீங்க பேசுங்க, திறந்து விடுறாங்க வாயை திறந்து நீங்க பேசுங்க அப்படின்னா இருக்கும் 1 hour, 1 hour, 18 பேர், 15 பேர் இருப்பாங்க. அந்த 15 பேர் 15 பேர் 15 பேர் 3 டீம் இருக்கும், அவங்களா கண்டிப்பாக சொல்லி முடிக்கும். அது இல்லாமல் ஆங்கர் வரணும் போது ஒரு பெரிய இருப்பாங்க. அதனால வந்து நம்மளோட ஸோ ஸ்கோப் வந்து பேசுறதுக்கான ஸ்கோப் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிடுது. ஒரு இருக்காது அப்படியே மீறி எந்திரிச்சு நானும் அடிப்பண்ட அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். கரெக்டா சதீஷ் வந்துடுறாரு. அவங்க ஸ்டார்ஸ்ல அவங்க வந்து சீனியர் போது அவங்க என்ன சொன்னாலும் அது கவுண்டர் தான். அவங்க என்ன பிராமணன்னா நின்னு சிரிச்சாரு அப்படின்னா கவுண்டர், ஃபுல் கேலப்பாவும் ஏ அமைதியா இருக்க மாட்டியா அப்படினாரு கவுண்டர். எல்லாமே அது கவுண்டர், ஏன்னா அவர் வந்து அங்க ப்ரூஃப் பண்ணிருக்காரு. நம்மளாம் நீ என்னதான் நீ முட்டி அடி முண்டி அடி அப்பவே வேகாது, அப்பு வேகாது, அப்பு வேகாதாங்க. இப்படியோ அப்படியோ மீறி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாம் இப்படியே ஒரு ரவுண்ட், ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே ஆங்கருக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுல எங்க இருந்து கை தட்டி வந்து அதெல்லாம் பார்த்த உடனே சரி ஓகே. இருக்க ஒரு 10 பேர் நேம் சொல்லுவேன், நீங்க வந்து அவங்க அவங்கள பத்தி சொன்னோடனே மைண்ட்ல இருக்கிறத, ஐ மீன் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுறத நீங்க சொல்லணும். சொல்லிரணும். சரிங்களா? அது ஒரு வார்த்தையும் இருக்கலாம், இல்ல ஒரு சென்டென்ஸாவும் இருக்கலாம். ஓகே சரிங்களா? இல்ல திட்டுனா கூட திட்டலாங்க. ஓ அப்பா, எனக்கு முறக்கா ஏற்க கூடாது. நான் எத்தனை பேருக்கு வச்சு நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கோபிநாத். கோபிநாத் என்ன, அவர் வந்து எப்படி சொல்றது, ஆல்மோஸ்ட் சீனியர். சீனியர் பக்கம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது சொன்னார், டேய் நிறைய புக்ஸ்லாம் படுற, நிறையா வந்து நிறைய தமிழ்லாம் படி உனக்கு வந்து யூஸ் ஆகும்னா மாதிரி ஒரு சீனியர் வந்து ஜூனியர் என்ன விஷயம் சொல்லணுமோ அதை வந்து அவ்வளோ அழகாக சொன்னவர் சொன்னவர் டிடி டிடி அக்கா. அவங்களுமே அப்படிதான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிற விஷயம் போய் புக்கு படிக்க அப்படிம்பாங்க எல்லாரும். என்ன நம்ம மூஞ்சில் எழுதியிருக்கோம் ஒரு பக்கம் எங்கேயாவது புக்கு படிக்கிற மாதிரி. ஆனால் அந்த அக்கா வந்து சரி, ஒரு சீனியர் ஜூனியருக்குள்ளே எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக எனக்கு வந்து பார்க்கணும்னா ரொம்ப ஒரு ஃபுல்ல ஒரு ஒண்டரான ஒரு சிரிப்போட அவங்க பார்த்து ஹாய் பப்புடாலிங் ஹோவாரியோ எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் பழமை அப்படி இருப்பாங்க. அந்த ஒரு லவ் கொடுத்து அவ்வளோ அழகாக நான் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து பண்ணுவாங்க. அமித் அமித் என்ன, அவங்க வந்து எப்படின்னா அவங்க எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எப்படின்னா இப்போ அன்னைக்கு கேஸில் இதுவங்களோட பர்த்டே, யாருன்னா ஸ்ரீயக்காவோட பர்த்டே செட்டில் நாங்கள் வந்து கொண்டாடுறோம். இப்போ கொண்டாடும் போது அமித் என்ன பண்ணார்னா நைட்டு நைட்டு வந்து ஒரு கேக் கொண்டு வந்து சர்ப்ரைஸாக வெட்டுறாரு. வெட்டும் போது ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபோட்டோ எடுக்கும்போது சார் நில்லுங்க சார் ஃபேமிலியாக எடுத்துக்கலாம் சார் அப்படின்றான். சரி நான் அவங்க நின்றுட்டாங்க. சார் நில்லுங்க சார் ஃபேமிலியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர், சார் நாங்கள் நின்ட்டோம் சார் ஃபேமிலியாக தான் நிற்கிறோம் அப்படின்னு. சார் அவரையும் கூப்பிடுங்க, நான் திரும்பி கேக் தின்னுட்டு இருக்கேன். சார் அவரையும் கூப்பிடுங்க ஃபேமிலியா இருக்கலாம் அவன் நினைச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன ஃபேமிலி புரியல, இது ஸ்ரீகாவோட தம்பி தான், சுந்தர தம்பி தானே நீங்க என்ன கேக்குறாரு. அப்போ பார்த்தா ஒரு 3 பேர் நினச்சிக்கிட்டாரு, எங்கள் மச்சான் அவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ ஃபேமிலி வேணா 2 பேர் முஞ்சி ஒரே மாதிரி இருக்கும், யாருக்கா ஸ்ரீகாவுக்கு எனக்கு வரா அண்ணன் அக்கா தங்கச்சியா சி ஐயோ போது அக்காவும் தம்பியும் அப்படின்ற உடனே ஒரு ஃபேமிலியாக எடுக்கலாம். அப்போ தான் ஓகே ஒரு ஃபேமிலி அவரும் அப்படி தான் கூப்பிடுவார்.
அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பர்சன் இருக்கேன். மாக்காப்பா ஆனந்த், மாக்காப்பா அண்ணன் வந்து எப்படின்னா ஒரு அன்பான ஒரு அண்ணன். ஏன்னா ஸ்டார்டிங் அவர் கூட தான் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் ஃபஸ்ட் நாள் அவரும் நானும் தான் வந்து ஒரு ஜட்ஜு நான் இப்போ ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நாள் எனக்கு வந்து ஷர்ட் நான் அவனை எட்டு போயிருந்தேன். அந்த ஷர்ட் நல்லா இல்லைன்றக்காக அவர் டக்குன்னு அவரோட சூட்கேஸ் அவர் வந்து எடுத்து கொடுத்து போட்டுக்கேன், தம்பி பண்ணுங்க ஜாலியாக பண்ணுங்க ரிலாக்ஸாக பண்ணுங்க. இப்போ எந்த ஒரு ஒரு தூளியில கூட பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ஏய் வளர்னா அவர் தான் ஒழுங்காக கேமரா ஆஃப் பண்ணி கேமரா ஆன் கேமராலே ஏய் ஒழுங்காக பண்ணுறா எதுக்கு டேக் வாங்க ஒழுங்காக பண்ணுறா அப்படின்னு வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா அவர் பக்கம் பயம் ஒரு பக்கம் வரும். ஆனால் சீனியர்ன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து மரியாதை மரியாதை இருக்கும். ராமர் அண்ணன், ராமர் அண்ணன் அவருக்கு என்ன அவர் வந்து சிங்கர் அவர் அவர்லாம் வந்து வேர்ல்டு லெவல் சிங்கர் உடம்பி அப்படின்னு என்னாச்சுன்னா ராமர் அண்ணனோட இன்சிடென்ட் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த சகல சசர்கள் வந்து ஷோ பண்ணுறாங்க. அதோட ஓப்பனிங் வரும். ஓப்பனிங் என்னன்னா எடுத்தவொடனே சரி குரு வணக்கம் பண்ணுவோம், குரு வணக்கம் பண்ணிட்டு என்னோட முதல் ரேங்கர்லாம் இருக்காங்க குரு வணக்கம் பண்ணுவோம் அப்படின்னுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் கோபிநாதனை ஃபோட்டோ போடுவார், ஐயா கோபிநாதனை கோபிநாதனை அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவார். அடுத்து டிடிஏக்கா ஃபோட்டோ போடுவார், டிடிஏ போட்டோன்னா ஐயோ நீங்கள்லாம் நல்லா பண்ணுறீங்களேன்னு சொல்லி சொல்லுவார். அடுத்து வந்து பாக்காப்பானே ஃபோட்டோ வரும், ஐயோ நம்ம பையன் நல்லா பண்ணுறேன் இவ்வளோ ஃபோட்டோலாம் பார்த்து பண்ண அப்படின்பாரு. அடுத்து வந்து பிரியாக்கா ஃபோட்டோ வரும், அவங்கள பார்த்து ஐயோ சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். அடுத்து ஏன் ஃபோட்டோ, ஐயோ ஏண்டா ஏன் ஃபோட்டோலாம் போட்டீங்க இந்த லைன் எதுக்கு இவன் ஃபோட்டோலாம் வந்தா அப்படின்னு சார். அவரும் ஒரு பெரிய ஆங்கர் சார், ஏ இவெல்லாம் அநேகமாக எங்கிட்ட தான் குரு வணக்கம் வாங்கணும் என்ன இவெல்லாம் சின்ன பையன் என்னை பார்த்தா பயப்படுவேன் அப்படிம்பாரு. நேரில் எல்லாம் பார்த்துருவீங்களே அது ஷோ ஒரு பக்கம் இருந்தாலும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அம்பலா அப்படியே ரொம்ப சைலண்டா அப்படியே அருண்தாஸ் காமராஜ் இருக்காரு இல்லையா, அவரு சிவகார்த்திகேயனா இவங்க எல்லாம் வந்து ஒரே கலக்க போகுதா சீசன் டூ கண்டெஸ்டன்ஸ். ஓ சோ அங்க இருந்து டிராவல் பண்ணுவோம். எனக்கு அதுவே வந்து ரீசெண்டா அருண்தாஸ் காமராஜ் வந்திருந்தாரு, அப்ப சொல்றாங்க ரெண்டு பேரும் கண்டெஸ்டன்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து டிராவல் பண்ணி அவ்வளோ ஒரு கஷ்டங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டத்துக்குலாம் பின்னாடி இப்பதான் அவரோட டைம் ஆரம்பிக்குதுன்னு இருக்காங்க. ஊருக்கார பைய மாதிரி அவன் வந்து போனான்ல தெரியும்ல அப்படின்றதுக்கு ஏ நீங்க எல்லாம் பண்ணலடா அவன் நீங்க எல்லாம் வந்து வேற அளவு அப்படின்னா அவரு வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க சீரியல் விஜய் டிவிக்கு வந்து நீங்க சீரியல் என்ன சொல்லுவாரு எனக்கு அப்படி இருக்கீங்க நீங்க வேற பண்ற சோவெல்லாம் ரெடி ஸ்டடி போ ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டும்தான் அப்படின்னு அவரு ஜாலியான ஒரு மனுஷன் ஜாலியான ஒரு மனுஷன். அப்புறம் கிரேஸ், கிரேஸ் இருக்காவா அவங்க எப்படி சொல்றது அவங்க எப்படின்னா அவங்க அடி தாங்கி மாதிரிதான் அவங்க பாட்டு வாங்கிட்டே இருப்பாங்க எவ்வளவுதான் அவங்க வந்து கலாச்சாரம் அதை அப்படியே ஃபுல்லா வாங்குவாங்க. எனக்குலாம் நிறைய அவங்க அவங்க பையன் ஒருத்த இருக்காப்புல கேன் அப்படி சொல்லிட்டு சேம் ரெண்டு பேரும் மாதிரிதான் இருப்போம் சேம் இதுன்னு இன்னைக்கு என்ன மாதிரி மாத்திப்பாங்க சிம்பிள்னா நாங்க ட்ரெஸ் மாத்தணும் நான் ட்ரெஸ் மாத்தணும் என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னு நான் பேண்ட் மாத்திட்டே பாப்பேன் என்ன நினைச்சுங்க என்னடா நீ அப்படி பண்ணிட்ட அப்புறம் சிவரஞ்சனி
சிவரஞ்சனியா அவங்களும் ஒரு அவங்க அக்கா தான். நான் எப்படி சொல்றதுன்னா டிவியை விட நிறைய நேரத்தில் பக்கமே இல்லாமல் அக்கா நல்லா இருக்காரு, அவங்க அக்கா நல்லா இருக்காரு, அதுவும் நம்ம கூட பிறந்த அக்கா மாதிரி தான் இருப்பாங்க நம்ம கிட்ட. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுமே சரி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போயிட்டு அவங்களும் ஒரு சீனியர் ரேங்கர், என்னோட ஆல்மோஸ்ட் வயசுலையும் சீனியர் சீனியர் ரேங்கர் ஒரு இடத்துல இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க சுஜிட்லையும் சீனியர். ஸோ அப்படின் போது எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து கவுண்டர்லாம் பக்கம் இந்த மாதிரி இடத்துல சொல்லுவேங்க்கா, திட்டுவேங்க்கா, அதை வாங்கிக்கா அப்படின்னு பரவாயில்லடா கொடுத்துக்கலாம்டா கொடுத்துக்கலாம்டா. அவங்க ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு ஒரு சீன் இருக்கும், அவங்கள ஒன்று ராஜமாதா அப்படின்ட்டுருவாங்க, நான் அடி ரெண்டு தான் அடிப்பேன் மூணாவது வாட்டி நம்ம கூட செலிபிரிட்டி பப்புவோட சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் அ வெரி குட் டிஸ்கஷன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம கூட செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸ் பண்றதுக்கு பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனல்ல. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.